கஞ்சன் சேனல்ல இன்னைக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் எ டே ஹெல்த்திலி. அதாவது ஒவ்வொரு தினத்தையும் நம்ம எப்படி ஆரோக்கியமா எடுத்துக்க போறோம், துவங்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய இப்போதைய பதிவு. ஒண்ணும் இல்ல, இந்த பாத்திரத்துல வெறும் தண்ணிய நான் விடுறேன். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருப்பதனால தான் நமக்கு இந்த கொரோனாங்கிற வைரஸ் நம்மள தாக்குது. சில பேரை அது ரொம்ப தீவிரமா தாக்குது, சில பேரை அது தாக்கிட்டு ஒரு 10-14 நாள்ல அது அவங்கள விட்டு விலகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் இன்மைதான். சோ ஒவ்வொரு தினத்தையும் நமக்காக, நம்ம எவ்வளவு 24 மணி நேரம் ஆண்டவன் கொடுத்த அந்த நேரத்தை நமக்காக ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குனா என்ன, நாம் தான் சுவர், சுவர் இல்லையே சித்திரம் இல்லை. சோ நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அந்த 10 நிமிடங்களை நாம் ஏன் செலவு செய்யக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் நாம் ஏன் ஆரோக்கியமாக துவங்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா கொதிநிலையை அடைந்து விட்டது. இதுல இந்த ஹெர்பல் பவுடர், இந்த ஹெர்பல் பவுடர் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, தாமரை பூ, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, வள்ளாரை, நெல்லிக்காய், வில்வம், முடக்கத்தான், தனியா, கருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. இதெல்லாம் என்ன, எங்க வாங்குவது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இது எல்லாமே சேர்ந்த வண்ணமும் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது, அப்படி இல்லையா தனித்தனியாவும் நீங்க வாங்கி இத சேர்த்துக்கலாம். சோ இந்த ஹெர்பல் பவுடர்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா, முதல்ல இத போட்டுடுவோம். உங்க வீட்டுல 3 பேர் இருக்கீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த பவுடர் கொதிக்க விடுங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாது, நமக்கு சளி, இருமல், ஜலதோஷம், தலைவலி, மூச்சிறைப்பு, உடல் வலி, தொண்டைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இது வந்து நம்மள நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சோ ஒரு நாளை வெறும் வயிற்றில் நம்ம இதை குடிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இம்யூன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளால கொரோனாங்கிற அந்த கிருமியோட எதிர்த்து போராட முடியும். இது கொதிநிலை வந்த பிறகு ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம வடிகட்ட போறோம். வடிகட்டிய இந்த பானத்தை நம்ம எத்தனை பேர் பருகணுமோ அத்தனை கிளாஸ்ல ஊத்தி நம்ம பருக போறோம். இதுக்கு தேவைப்படுற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளம் இதுல சேர்ப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டி சேர்ப்பாங்க, பனங்கல் கண்டு சேர்ப்பாங்க, சீமச்சக்கரை சேர்ப்பாங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் நீங்க சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய ருசிக்கு ஏற்ப நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள். சோ எல்லாருமே இதை பின்பற்றி எல்லாருமே ஆரோக்கியமா இருக்க நான் வாழ்த்துக்கிறேன்.